या सृष्टि ही सृष्टुराद्या भवति विद्युतम या हवि ही या च होत्रि ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुविरवतु वः ताभिः अष्टाभिः दिशः सो அந்த இங்க வந்து என்ன அப்படினா நம்ம இப்போ அஞ்சாவது அங்கத்துல இருக்கோம் சோ சோ போன கிளாஸ் நம்ம நிறுத்தினது என்ன அப்படின்னா அந்த பிரதிகாரி வந்து ஆமா ஆக்சுவலி அந்த ஸ்லோகத்தோட நிறுத்தினோமா அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்துக்கு அதான் அந்த ப்ரீவியஸ் ஸ்லோகம் கிம் தாவத் அது முடிச்சிட்டோம் அது முடிச்சிட்டோம் அதோட நிறுத்தினோமா அதுக்கப்புறம் அந்த ஒரு லைன் ஆ படிச்சிட்டோம் அந்த சுசரிதனந்தஹ ரிஷயஹ தேவம் சபாஜயிதும் ஆகதாஹ இது தர்க்கயாமி அதாவது இவனுக்கே மனசுக்குள்ள துஷ்யந்தனுக்கு பலவிதமான கேள்வி பதில்கள் அதாவது அதாவது அவன் சொல்றான் இல்லையா எதுக்கோசரம் வந்திருக்காளோ இந்த இவா ஒருவேளை வந்து அங்க அந்த என்ன என்ன ஸ்லோகம் வரும் அந்த இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற அந்த தபோர அரண்யத்துல வந்து இருக்கிற வேற யாராவது வந்து கஷ்டத்தை கொடுக்கறாளா அந்த அவளுடைய தபசுக்கும் எதுக்காக வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மிருகங்களால ஏதாவது பாதகம் இருக்கா அப்படின்னு பல விதமா இவனை ஆன்டிசிபேட் பண்ணிக்கிறான் இல்லையா சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த வைதாலிகா ரெண்டு பேர் வந்து இவனை புகழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா அந்த வேத்ரவதிங்கிறவ தான் கூட்டின்னு போறா அவ வந்து சொல்றா சுசரித நந்தினஹ ரிஷயஹ தேவம் சபாஜயித்தும் ஆகதாக இது தர்க்கயாமி சோ அவ வந்து உன்னை வந்து புகழறதுக்கோசரம் தான் வந்திருக்காளே ஒழிய நீ வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நான் என்னுடைய நினைப்பு இதுங்கிறா அப்பதான் தத் பிரவிசந்தி கௌதமி சகிதாக சகுந்தலாம் புரஸ்கிருத்திய முனையா புனக ச ஏஷாம் கஞ்சுகி புரோஹிதச்ச சோ வந்து அப்பதான் வந்து கௌதமியோட சகுந்தல வரா அந்த முனையக அந்த சார்ங்கரவன் சாரத்வதன் அவ ரெண்டு பேரோட சேர்ந்துண்டு கௌதமி சகிதம் சகுந்தலா வரா அவளுக்கு முன்னாடியே அந்த கஞ்சுகியும் அந்த புரோஹிதனும் இருக்கார் படிக்கிறீளா கஞ்சுகி இதக இதக பவந்த இங்க வாங்கோ அப்படின்னு சொல்றா சார்ங்கரவஹ சகே சாரத்வத மகாபாக காமம் நரபதிஹி அபின்னஸ்திதிஹி அஹோ ந கிஞ்சித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டோபி ந கஷ்சித் வர்ணானாம் அபகிருஷ்டோ அபதம் சொன்னேன் சாரி ந கஷ்சித் வர்ணானாம் அபதம் அகிருஷ்டோ அபி பஜதே அபதாபி அபதம் அபகிருஷ்டோ அபி அபதம் அபகிருஷ்டோ அபி இல்ல அபதம் அபகிருஷ்டோபி பஜதே ததாபி இதம் சாஸ்வத் பரிசித விவிக்தேன மனசா ததாபி இதம் சாஸ்வத் பரிசித விவிக்தேன பரிசித விவிக்தேன மனசா ஜனாகீர்ணம் மன்யே ஹுதவஹ பரீதம் கிருஹமிவ சோ வந்து என்ன அப்படினா இந்த மகாபாகரான இந்த ராஜாவானவர் எப்படியும் வந்து இவருக்கு வந்து என்ன அப்படினா ஒரு விட அபின்னஸ்திதி அசௌ நரபதிஹி அபின்னஸ்திதி அந்த நரபதிஹிக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா விடப்படாத மரியாதையோடு இருக்கின்ற இந்த ராஜாவானவர் மகாபாகர் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கஷ்டித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டோபி நபஜதே அதாவது இவர் வந்து என்னன்னா வர்ணானாம் அபகிருஷ்டோபி கஷ்டித் அபதம் நபஜதே வேற வேற வர்ணங்கள்ல இருந்த பொழுதிலும் கூட அபகிருஷ்டா அப்படின்னா அந்த வர்ணங்களுக்குள்ள கீழ்தான வர்ணங்கள்ல இருந்தா கூட அவளை வந்து அவ வந்து அபதம் குமார்கம் அதர்பம் அதர்மம் ந பஜதே அதாவது அபகிருஷ்டகனா அந்தியவர்ணோபி நீச்சோபி கஷ்டித் மனுஷக இவருடைய ஒரு சாசனத்துல வந்து குமார்கத்தை நோக்கி அவ போக மாட்டா இந்த மாதிரி ஒரு நல்ல ராஜா நல்லவர் நன்னா ஆண்டுட்டு இருக்கார் டவுட்டே கிடையாது இருந்தாலும் எனக்கு எப்படி தோன்றது அப்படின்னா நான் வந்து ஒரு ஆசிரமவாசி நான் வந்து எப்பவுமே அங்க வந்து ஒரு ஒரு சாந்தமான ஒரு அட்மாஸ்பியரு ஒரு மாதிரி என்ன சொல்றது எப்பவுமே காமா இருக்கிற சீன் அட்மாஸ்பியர்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில நான் வளர்ந்தவன் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சரௌண்டிங்ல இருந்ததுனால இப்ப ஜனாகீர்ணம் கிரகம் அதாவது ஜனங்களால அப்படியே சூழப்பட்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு நகரம் ஒரு தேசத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படி தோன்றது அப்படின்னா உதவக பரீதம் கிரகம் இவ மன்னியே சோ வந்து ஒரே ஒரு
ஒரே அக்னியால சூழப்பட்டு ஒரு வீடு இருக்கும்போது அது எப்படி தாபத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு தாபத்தை எனக்கு கொடுக்கறது இந்த ஜனங்களினுடைய சமூகம். ஐ ஹவ் வி ஹவ் பீன் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் திஸ் க்ரௌடு, ஐசோலேட்டடாவே நாங்க வாழ்ந்து எங்களுக்கு பழக்கம். அப்படி இருக்கின்ற எங்களுக்கு இந்த ராஜா நன்னா தேசத்தை ஆண்டா கூட எனக்கு வந்து எப்படி தோன்றது இந்த இடம் அப்படின்னா, உதவக பரீதம் கிரகமிவ இந்த நகரமானது வந்து ஜனாக்கீரணமாக இருக்கு. ஜனங்களால சூழப்பட்ட இந்த நகரம் அது இந்த பேலஸ் ஆனது இந்த கிரகமானது எப்படி இருக்கு எனக்கு, உதவக பரீதம் இவ உதவகம் அக்னியால சூழப்பட்டது போல காணப்படுது. இதுதான் இதனுடைய அர்த்தம். சரியா, இங்க வந்து கிரகம் உதவக பரீதம் கிரகம் இவங்கிற இடத்துல உபமாவும் சொல்றார், மண்ணேங்கிற இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு வீடானது நெருப்பால சூழப்பட்ட வீடு எப்படி இருக்குமோ அது போல எனக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு உட்பிரேட்சையும் சொல்ற, லிட்ரலி அங்க நெருப்பால சூழப்படல. சோ அதனால சில பேர் உட்பிரேட்சனையும் சொல்றா, அந்த இடத்துல உபமாவும் இருக்கு. சரியா, சோ இங்க வந்து என்ன அப்படின்னா அன்வயம் பார்த்தேன்னா, அபின்னஸ்திதிஹி அசௌ நரபதிஹி காமம் மகாபாக வர்ணானாம் அபகிருஷ்டோபி கஷ்டித் அபதம் ந பஜதே ததாபி ஜனாகீர்ணம் இதம் சஸ்வத் பரிசித விவக்தேன மன விவிக்தேன மனசா உதவக பரீதம் கிரகமிவ மன்யே. சரியா, சோ வந்து என்ன அபின்னஸ்திதிஹி அசௌ நரபதிஹி, எப்பயுமே விடாத மரியாதையோடு இருக்கின்ற அசௌ நரபதிஹி இந்த ராஜாவானவர் காமம் மகாபாக, அவர் வந்து மகாபாகன் அப்படின்னா மகாபாகன்னா என்ன அப்படின்னா ஆரப்ய உற்பத்திம் ஆமிருத்யோகோ கலங்க யஸ்ய நோ பவேத் சியாத் ச ஏவ அனுபமா கீர்த்திஹி மகாபாக ச உச்சதே. யாரு மகாபாகன் அப்படின்னா ஆரப்பிய உற்பத்தி ஆரப்பியன்னு அர்த்தம், பிறந்த அண்ணிலிருந்து ஆ மிருத்யோகோ அப்படின்னா மிருத்யோகோ பர்யந்தம் மிருத்யு வரைக்கும் கலங்கா எஸ்யனோ பவேத், யாருக்கு கலங்கம்ங்கிறது இல்லையோ அப்புறம் அவரே என்ன அனுபமா சியாத்து அனு சியாத்துச்சா ஏவ அனுபமா அப்படின்னா அனுபமா கீர்த்திகி, அந்த அனுபமாங்கிறது கீர்த்திகி அட்ஜெக்டிவ், ஒப்பிட முடியாத ஒரு புகழோடு இருக்கின்றவரை தான் மகாபாகா இத்தியுச்சதை. புரியுதா, சோ அதனால அப்படிப்பட்ட மகாபாகன்னு இவருக்கு அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்கிறதே என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு வசதியான ராஜா, இங்க வந்து சாபிப்பிராய விசேஷனம் தான் இது, நம்ம பரிகரமும் சொல்லிக்கலாம், ஒரே ஒரு விசேஷனம் தான் இருக்கு. இருந்த பொழுதிலும் அபின்னஸ்திதிஹி மகாபாக, ஒரு ஒரு விடப்படாத மரியாதையோடு இருக்கின்ற அயம் நரபதிஹி மகாபாக அசௌ மகாபாக. மேலும் என்ன அப்படின்னா, ந கஷ்டித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டோ அபி பஜதே, வர்ணானாம் அபகிருஷ்டோ அபி ந அபதம் பஜதே, வர்ணங்களுக்குள்ள ரொம்ப கீழே இருக்கின்ற வர்ணத்தை சேர்ந்தவாளா இருந்த பொழுதிலும் கூட அவ வந்து ஒரு அபதம் குமார்கம் கெட்ட வழிய வந்து அவ வந்து நாடுறது இல்ல. இவன் ராஜ்யத்துல இருக்கிறவாளை பத்தி சொல்றான், புரியுறதா உங்களுக்கு, அபகிருஷ்டா அப்படின்னா அந்தியவர்ணோ அப்படின்னு போட்டார், அவர் பேரையே சொல்லல ராஜாவும், கிம் புனக உத்கிருஷ்டா இது அபிசப்தார்த்த. சோ வந்து என்ன கஷ்டித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டோ அபி அப்படின்னு போட்டிருக்காளோ, நீச்ச வர்ணமா இருந்த பொழுதிலும் கூட அவ வந்து குமார்கத்தை கடைபிடிக்க மாட்டா அப்படின்னா, அப்ப வசதியான வர்க்களை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்கிறதுக்கு தான் அந்த அபிசப்தம். ந பஜதே ததாபி இருந்த பொழுதிலும் இதம் என்ன அப்படின்னா, எனக்கு என்ன மாதிரி ஒரு மனசோட நான் இருக்கேன் அப்படின்னா, அந்த மனசா என்னுடைய மனதினால் என்ன எப்படிப்பட்ட மனதினால் அப்படின்னா, சஸ்வத் பரிசித்த விவிக்தேன, சஸ்வத் அப்படின்னா நிரந்தரம், பரிச்சித்தம் அப்படின்னா அபியாசம் கிருத்தம், அதனால அதே யூஸ் ஆக்கப்பட்ட அதுலே பழக்க வழக்கத்துல வந்தப்பட்ட அந்த விவிக்தம் அப்படின்னா ஜன நடமாட்டமே இல்லாத சஸ்வத் விவிக்த பரிச்சயாது இத்தியர்த்தா, ஜனைகி அப்படி அப்படி இருக்கின்ற மனசா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்த காரணத்தினால அப்படியே ஒரு மென்டாலிட்டியோட இருக்கின்ற என்னால் என்ன அப்படின்னா, ஜனாகீரணம் அப்படிங்கிறது என்ன, ஜனைகி ஆகீரணம் ஜனைகி வியாப்தம் இத்தியர்த்தா, ஜனங்களால் சூழப்பட்ட இந்த இதம் இந்த கிரகம், இதம் கிரகம் ஒரு இதம் பேலஸ் நீங்க வந்து எப்படி வேணா எடுத்துக்கோங்க, அது வந்து எப்படின்னா உதவக பரீதம் இவ மன்யே, அப்படியே ஒரு ஒரு ஒரே சுத்தி வீட்டை சுத்தி அப்படியே உதவகம் அப்படிங்கிறது அக்னி, அக்னியால சூழப்பட்ட ஒரு வீடு போல, உதவக இதி அன்வர்த்தம் ஜுவலித்தத்துவம் தியோதயதி கிரகம் இவ இதி உபமையா க்ஷணமபி
தன் நிவாச அசகத்துவம் சூச்சியதே. சோ வந்து இது போல ஒரு அந்த மாதிரி உதவகம் உதவக பரீதம் கிரகம் இவ அப்படிங்கிற உபமையனால சொன்னதுனால அந்த இடத்துல ஒரு க்ஷணம் கூட அவனால இருக்கிறதுக்கு முடியல. இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து சகுந்தலைக்கு இந்த மாதிரி ஆக போறது. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடி ஒரு ஜோதகம். சில பேர் என்ன கேச்சித்து ஜனாதீரணம் இதம் கிரகம் உதவக பரிதம் இவ மன்யே ஏதத்து மந்திர பிரவேசம் அக்னி பிரவேசம் இவ சம்பாவயாமி இத்தியர்த்தம் இது உத்பிரேக்ஷா இத்தியாகு. சில பேர் என்ன அப்படின்னா ஜனாகீரணம் இதம் கிரகம் ஜனங்களால வியாப்தமாக இருக்கப்பட்ட இந்த கிரகம்ங்கிறது இங்க பேலஸ் அது வந்து உதவக பரிதம் இவ அப்படியே அக்னியால சூழப்பட்டது போல இருக்கோ அப்படின்னு மன்யே அப்படின்னு ஏதத் மந்திர பிரவேசம் அக்னி பிரவேசம் இவ சம்பாவையாமி அக்னிக்குள்ள இறங்குறது போல இருக்கு இந்த மந்திரத்துக்குள்ள வருது. இது சில பேர் உத்பிரேக்ஷன் சொல்றாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அத்திர விபாவனா விசேஷ விசேஷோக்தியோகோ சந்தேக சங்கரகான்னு போட்டிருக்காரு. இந்த சங்கரம்ங்கிறதே என்ன அப்படின்னா ஒன்னுத்த ஒண்ணு டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா அது சங்கரம். ரெண்டு அலங்காரம் வந்து சேராம ஒட்டாம இருந்ததுன்னா அதுவே சம்சிருஷ்டி. சரியா? அதாவது இந்த சங்கரத்தை வந்து பாலும் தண்ணியும் போல சேர்த்துட்டா பிரிக்க முடியாது. அந்த மாதிரி அது வந்து திலதண்டுலம் மாதிரி எள்ளும் அரிசியும் மாலை சேர்த்து விடலாம் அதை பிரிச்சு விடலாம். சோ இந்த இடத்துல விபாவனா அதாவது காரண சத்துவே காரியசிய அனுபத்தி காரண அசத்துவே அப்படி காரியத்தை காரியசிய உற்பத்தி. இங்க வந்து அக்னிங்கிறது இல்ல இருந்த பொழுதிலும் அது இருக்கிற மாதிரி ஒண்ணு. சோ அந்த ரெண்டுத்தனுடைய ஒரு சந்தேக சங்கரம்னு போட்டிருக்க டவுட்ஃபுல் இட்ஸ் நாட் இதுவா அது வாங்குற ஒரு சந்தேகம். சரியா? மகாபாக காமம் நரபதி அபிநஸ்திதிரஹோ ந கஷ்டித் வர்ணானாம் அபதம் அபகிருஷ்டோ அபி வததே ததாபி இதம் சஸ்வத் பரிசித விவிக்தேன மனசா ஜனாகீர்ணம் மன்யே உதவக பரீதம் கிரகம் இவ. சரியா இருக்கா? அப்புறம் மேலபடிங்க. சாரத்வத ஜானே பவான் புறப்பிரவேசாத் இத்தம் பூதஹ சம்ருத்தஹ. ஓகே. சோ அகம் ஜானே எனக்கு வந்து தெரியுறது பவான் புறப்பிரவேசாத்து இத்தம் பூதா சம்ருத்தா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டாய். யார் புறப்பிரவேசம் அப்படிங்கிறது நகரப்பிரவேசம்னு அர்த்தம். இந்த நகரப்பிரவேசத்தை முன்னாடி நீ வந்தது கிடையாது. அதனால என்ன அப்படின்னா உனக்கு இங்க வந்ததுல நீ இந்த அளவுக்கு தள்ளப்பட்டாயா? நீ மாத்திரம் இல்ல அகமபி நானும் அப்படின்னு அடுத்த அப்யக்தம் இவ ஸ்நாதக சுச்சிஹி அசுச்சிமிவ பிரபுத்தஹ இவ சுக்தம் பத்தம் இவ ஸ்வைரகதிர் ஜனம் இஹ சுகசங்கினம் அவைமி. சோ இந்த ஜனங்களை அகம் சுகசங்கினம் அவைமி இந்த லௌகிக சுகத்துல அகமிவ இஹ சுகசங்கினம் ஜனம். சோ வந்து என்ன அப்படின்னா இந்த லௌகிக சுகத்துல ஈடுபட்டு இருக்கிறவாள நான் வந்து எப்படி வந்து நான் வந்து இது பண்ணிக்கிறேன் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்நாதக அபியக்தம் இவ சுச்சிஹி அசுச்சிம் இவ அதாவது ஸ்நாதக அபியக்தம் இவ ஒரு நன்னா ஸ்நானம் பண்ணவனுக்கு வந்து என்ன அப்படின்னா அபியக்தம் இவ உடம்புல எண்ணெய தடவின்னு இருக்கவனுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அபியக்தம் தைலலிப்தம் இஹ அஸ்மின் புரே சுகசங்கினம் விஷயாசக்தம் யதா ஸ்நாதாதய அபியக்தாதீனு ஜானந்தி ததா அகம் அத்திரத்தியம் விஷயாசக்தம் ஜன சமாஜம் ஜானாமி இத்தியர்த்த. சோ எப்படி வந்து அவ அந்த சுச்சிஹி நல்ல சுத்தமாக குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி இருக்கிறவாளுக்கு எப்படி வந்து இந்த அபியக்தம் இவ எண்ணெய தடவின்னு உட்கார்ந்து இருக்கிறவாளை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அசுச்சியும் இவ அதுக்கப்புறம் பிரபுத்தக சுத்தம் இவ நல்லா விழிச்சுட்டு இருக்கிறவனுக்கு தூங்கிட்டு இருக்கிறவன பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் ஸ்வைரகதிகி பத்தம் இவ அவை ஸ்வைரகதிகி ஸ்வேச்சையா சஞ்சாரம் பண்றவன் ஒத்தனுக்கு பத்தனா கட்டப்பட்டு இருக்கான் இல்லையா அவனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதாவது இந்த லௌகிக சுகத்துல ஈடுபட்டுன்று நித்யா நித்தியம் சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு அந்த இதுல மேகதூதத்துல வர மாதிரி கால சக்கரக்கிரமேண சோ வந்து அந்த கீழியும் மேலையும் சுகமும் துக்கமும் மேலும் கீழும் வந்துட்டு இந்த லௌகிக சுகத்துல ஈடுபட்டு இருக்கவாளை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்நாதனானவன் எப்படி வந்து சுத்தமாறானோ அவனுடைய
உடம்புல இருக்கிற மலினம், மனசுல இருக்கிற மலினம், அதாவது உடம்பு மலினம்ங்கிறது ஸ்நாதகாக்கு சொல்றது. இந்த இடத்துல வந்து ஒரு இதுல இருந்து இந்த லௌகிக சுகத்தில இருந்து வெளில வந்தவா எப்படி தன் மனசுல இருக்கிற மலினத்தெல்லாம் விட்டுட்டு போக்கடிச்சு நுட்டு வெளில வராளோ, ஆனா இவா வந்து இன்னும் இந்த லௌகிக சுகத்துல ஈடுபட்டு இருக்கா. ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்ன, சுத்தம் பிரபுத்தா இவ, விழிச்சு நுட்டான் இவன், ஒன்னும் தூங்கிட்டே இருக்கான் அப்படின்னு லௌகிகமா பார்த்தேன்னா ஒரு தூங்குறவனை பார்த்து விடிய கால சூரியன் வந்தாச்சு இன்னும் வந்து முழிக்கலையேன்னு தோணும். இன்னொன்னு பார்த்தேன்னா ஞானம் வந்து பிரபுத்தனா ஆயிடுறான், இன்னும் அஞ்ஞானத்துல மூழ்கிண்டு சுத்தனாவே இருக்கானே அப்படின்னு தோன்றது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்வைரகதிஹி பத்தம் இவ, ஸ்வைரகதிஹினா லௌகிகமா சொல்லணும் அப்படின்னா ஸ்வேச்சையா சஞ்சாரம் பண்ண முடியவனுக்கு ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல கட்டுப்படப்பட்டான் அப்படின்னா அவனை பார்த்தா எப்படி இருக்குமோ. இங்க வந்து என்னன்னா ஸ்வேச்சையா அவன் வந்து போறோம், இந்த ஆத்ம விஷய ஞானம் வந்து இனிமே ஞானாத் முக்திஹி அப்படின்னு ஒரு ஸ்வேச்சகதி அவனுக்கு இருக்கு, ஸ்வைரகதின்னு இருக்கு. அவனுக்கு வந்து ஒரு பத்தனை பார்த்தா எப்படி ஒரு வருத்தம் இருக்குமோ, எப்படி அவனுடைய ஐயோ பாவம் என்னைக்கு அவன் கரையேற போறானோ இந்த சம்சார சாகரத்திலேருந்துன்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜனம் சுகசங்கினம் அகம் அவை. புரியுறதா? வந்து என்ன அபியக்தியாதி உபமானைஹி ஜனசிய ஜுகுப்சி தத்துவம் தூர நிராச யோகியத்துவம் அவிதித பரமார்த்தத்துவம் சம்சார பரதந்திரத்துவம் சத்தியோத்தது. இப்படி பாருங்க. சோ இந்த அந்த அபியக்தம் அப்படிங்கிற அந்த எண்ணெய பூசிக்கிறது அந்த மாதிரி உபமானங்களால அபியக்தம் இவ, சுத்தம் இவ, பத்தம் இவ அப்படிங்கிற உபமானங்களினால் ஜனசிய ஜனங்களினுடைய ஜுகுப்சி தத்துவம் ஐயோ அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது. அப்புறம் தூர நிராச யோகியத்துவம் ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு அவளால வர முடியலையே. அவிதித பரமார்த்தத்துவம் பரமார்த்த தத்துவத்தை அறியாம இருக்காளே. சம்சார பரதந்திரத்துவம் சத்தியோத்ததே, அவளுக்கு வந்து இந்த சம்சாரத்துல ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கு. சர்வைஹீச்ச விஷய விமுகசிய ஆத்மனக ததாவித ஜன சமாஜ தர்சனேன மனக்காலுஷ்யம் சரி மனக்காலுஷ்யம் ச. சோ என்ன விஷய விமுகசிய ஆத்மனக ததாவித ஜன சாம சமாஜ தர்சன, ஐயோ ஆதிசங்கரர் வந்து அவருக்கு வந்து மோட்ச ஞான ஞானம் ஞான விஷயம்ங்கிறது அவருக்கு தெரியறது, இருந்தாலும் நம்மள மாதிரி ஜனங்களை பார்த்து ஐயோ பாவம் தானே நினைக்கிறான். இவாளுக்கு எல்லாம் இன்னும் எத்தனை புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இல்லையா, இகசம்சாரே பகுஸ்தாரே கிருப்பையாபாரே பாயிமுறாரே. சோ அந்த மாதிரி அவ நம்மள பார்த்து நினைக்கிறா இல்லையா, அதேதான் இங்க சொல்றார். சர்வைஹீஜ விஷய விமுகசிய விஷயத்திலேந்து பராங்முகனா இருக்கின்ற ஆத்மனக ததாவித ஜன சமாஜ தர்சனேன, அந்த மாதிரி இருக்கின்ற ஜனங்களினால் சமாஜ தர்சனேன இந்த லோகத்துல இருக்கிறவளை பார்க்கும்போது ஒரு மனக்காலுஷ்யம் ச, ஒரு மனசுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டங்கிறது வரும். ஹேச்சித்து ஸ்நானாதி ஸ்நாதாதி உபமானைகி உபமேயசிய முனேகே சுபமாசனத்வாத்து சாத்விகத்வாத்து சாத்விகத்துவ தத்துவ ஜான அவஹிதத்துவ நிரஸ்த சமஸ்த ஐஷ சமஸ்த ஐஷணத்வாதீனா ஐஷணத்வாணி கிரமாது வியஜ்யந்தே. சோ இந்த ஸ்நானம் முதலிய உபமைகளினால் என்ன அப்படின்னா ஸ்நாதக பிரபுத்தக ஸ்பைரகதி இந்த மூணுத்தினால என்ன அப்படின்னா அந்த சுப வாசனையினால ஒரு சாத்விக பாவேன சாத்விகசிய சத்வாத்து அவளுக்கு தத்துவ ஞானம்ங்கிறது இருந்துண்டு இந்த லௌகிக விவகாரத்துல இருந்து வெளிப்பட்டு இருக்காங்கிறது வியச்சதை. இது வந்து ஜென்ரலா நீங்க வந்து பார்க்கும் போது ஒரு பிரைமரி மீனிங் உங்களுக்கு வாச்சியார்த்தம்னு பார்த்தேன்னா இந்த இப்படியும் அப்படியும் அல்லாடின் இருக்காளே இவளை பார்த்தா எனக்கு எப்படி தோன்றது அப்படின்னா ஸ்நானம் பண்ணவனுக்கு உங்க வந்து ஒரு எண்ணெய தடவின்னு உட்காண்டிருக்கவனை பார்த்தா எப்படி இருக்கும்ங்கிறது ஒண்ணு, முழிச்சுட்டு இருக்கவனுக்கு தூங்கவனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஸ்வேச்சையா சஞ்சாரம் பண்றவனுக்கு கட்டப்பட்டவனை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இது வந்து சாதாரண ஒரு வாச்சியார்த்தம், பட் இதுல இருந்து என்ன அர்த்தம் ஸ்புரிக்கிறதுங்கிறது நான் சொன்னது முன்னாடி சொன்னேன். அது அததான் இங்க சொல்ற ஜனசிய அபியக்தாதி உபமானைகி அசுப வாசனத்துவ வாச வாசனத்துவ தாமசத்துவ தத்துவ ஞான பராங்முகத்துவ சமஸ்த சமஸ்த ஐஷான அசங்கத்வாதி ச இத்தியாகு. சோ இதெல்லாம் நான் சொன்னதேதான், ஜனங்களுக்கு வந்து இந்த அபியக்தம் முதலிய உபமானங்களால என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து அசுப வாசனாங்கிறது இருக்கு, தாமசத்துவம்ங்கிறது இருக்கு, தத்துவ ஞானம் குறிச்சு பராங்முகத்துவம்ங்கிறதும் இருக்கு. புரியுறதா? அத்த
புறப்பிரவேஷே ஷாங்கரவ சாரத்வதையோஹோ மனப்பிரசாதம் வினா ஏவம் பிரதீதி பிரதர்ஷனம் தத் அபீஷ்ட அசித்தி சூச்சகத்வேன பக்ஷ்யதே ச அனுபதம் சகுந்தலாயாக அபி துர்நிமித்தம் இத்தியபி ஆகும். புரியறதா? சோ புறப்பிரவேசம் வந்த உடனே சாருங்கரவன் சாரத்வதன் அவ ரெண்டு பேருக்கும் அவளுடைய மனப்பிரசாதம் வினா ஏவம் பிரதீதி தர்ஷனம் தத் அபிஷ்ட அசித்தி சூச்சகத்வேன அவள் அறியாமையே அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரதீதிங்கிறது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பின்னாடி வரப்போட அபிஷ்டத்தினுடைய அசித்தி சித்தி இல்லை. பின்னாடி வரப்போற அபிஷ்டம் வந்து சித்திக்க போறது இல்லை. அவ எதுக்கோசரம் சகுந்தலை ஆசின்னு வந்திருக்காளோ அது வந்து சுலபமா முடிய போற ஒரு காரியம் இல்ல அப்படிங்கறத சூச்சகனம் பண்றது. பின்னாடி உடனே நீங்க அடுத்தது சகுந்தலைய பார்த்தேன்னா தட்சிணாட்சி ஸ்புரணம்ங்கிறது அவளுக்கு வரப்போறது. ரைட் ஐ வந்து துடிக்க போறது. ஜென்ரலி வந்து கண்ணு துடிச்சாலே அது வந்து இந்த நிமித்தம் தான், அசுப நிமித்தம். அதுல புருஷாளுக்கு வாமநேத்திரம் வாமாட்சி ஸ்புரணம். லெப்ட் கண்ணு துடிச்சா புருஷாளுக்கு நல்லது இல்ல, ரைட் கண்ணு துடிச்சா ஸ்திரீகளுக்கு நல்லது. புரியுதா? சோ அதே மாதிரி வக்ஷ்யதேச அனுபதம், அனுபதம்னா அடுத்து வரப்போற பதங்கள்ல சென்டென்சஸ்ல சகுந்தலாயாக அபி துர்நிமித்தம் இத்தியபியா. புரியுதா? சரியா இருக்கா? இந்த அலங்காரம்னு இவர் ஆசை எதுவும் கொடுக்கல, மாலை உபமா கொடுத்திருக்கார். இவர் கொடுத்திருக்கார், அது வச்சுக்கலாம். மாலை உபமா நல்லா இருக்கு, ராஜா கொடுக்கல, பட் இங்க மாலை உபமா கரெக்டா இருக்கு. கண்டினியூஸா மூணு உபமா இல்லையா? அபியஸ்தம் இவ, பிரபுத்தம் இவ, சுத்தம் இவ, பத்தம் இவ, பத்தம் இவ. அதான் சரியா? மேல நிமித்தம் சூச்சை சரியா இருக்கா? இல்ல அடுத்தது சகுந்தலா நிமித்தம் சூச்சயித்வா அஹோ கிம் வாம இதரம் வாம இதர இதரத் நயனம் விஸ்புரதி. வாம இதரத் அப்படிங்கிறது லெப்ட விட்டுட்டு இன்னொன்னு ரைட்டுன்னு அர்த்தம். ரைட் கண்ணு துடிக்கிறதே நிமித்தம் தட்சிணாட்சி ஸ்பந்தன ரூபம் தத்து ஸ்திரீனாம் அனிஷ்ட அவாப்தி சூச்சகம் தேன துர்நிமித்தேன தூயமான அது வந்து அடுத்தது அந்த இது போட்டிருக்க பிராகிருதம் போட்டிருக்க துர்நிமித்தம் இதனால தட்சிண அக்ஷி ஸ்பந்தன ரூபம்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்திரீனாம் அனிஷ்ட அவாப்தி சூச்சகம் ஏதோ ஒரு அனிஷ்டம்ங்கிறத நடக்க போறது அதை சூச்சனை பண்ற மாதிரி இருக்கு. தேன துர்நிமித்தேன தூயமான ஆக அதுக்கப்புறம் மேல கௌதமி ஜாதே பிரதிஹதம் அமங்கலம் சுகானி தே பர்த்ருகுல தேவதா விதரந்து அமங்கலம் ஹே ஜாதே அமங்கலம் தே பிரதிஹதம் உனக்கு வரப்போட அமங்கலம் இன்னாஸ்பீஷியஸ் திங்ஸ் எல்லாம் வந்து நசுக்கப்பட்டிருத்தும் அழிக்கப்பட்டாச்சு. சுகானி தே பர்த்ருகுல தேவதா தே சுகானி விதரந்து பர்த்ருகுலத்துக்கு தேவதைகளா இருக்கின்ற அந்த பிரதிமா அர்ச்சிதாக ஐடல் வர்ஷிப் பண்றா இல்லையா அந்த ஹரிஹராதய அவர்கள் உங்களுக்கு வந்து சுகங்களை கொடுக்கட்டும். புரியுதா? அதாவது இதுல என்ன அப்படின்னா அமங்கலம் போனோம் பர்த்ருகுல தேவதைகள் உனக்கு மங்களத்தை கொடுக்க போறது. சோ இதனால வந்து என்ன ஒண்ணு விடப்படுறது பரித்தியாகம் இன்னொன்னு பரிகிரகணம். சோ இப்போ சகுந்தலா முதல்ல பரித்தியஜ்யதே ராஜ்யா முதல்ல அப்புறம் பரிகிரகம் பண்ணப்பற அதனுடைய ஒரு சூச்சனம் பீஜ ரூபம். அத்த ஏதே வாக்கியே வக்ஷமான பரித்தியாக பரிகிரகையோகோ பீஜ ரூபே. சரியா இருக்கா? எப்படி எழுதுறாரு பாருங்க. அடுத்துகள்னா சும்மா போடல. பிரதிகதம் அமங்கலம் அப்படின்னா மங்களம் வந்து அமங்கல விஷயங்கள் போக்கடிக்கப்படட்டும் அப்படின்னா பரித்தியஜ்யதே. அதுக்கப்புறம் பர்த்ருகுல தேவதா தே சுகானி வித்தரந்து இந்த குலதேவதைகள் உனக்கு நன்மைகளை கொடுக்கங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து இதுவும் ஒரு நிமித்தம். எப்படி வந்து அவளுக்கு வந்து இங்க வரும்போது இந்த பேலஸ் அப்படியே நெருப்பால எரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு பேலஸ்க்குள்ள வர மாதிரியும் ஐயோ ஜனங்கள் வந்து இப்படி சுகசங்கினம் அவைகி இந்த சுகத்துல ஈடுபட்டு இருக்கிற இவாளை பத்தி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இந்த மாதிரி எனக்கு தோன்றது அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இவளுக்கு ஒரு துர்நிமித்தம் தட்சிண அக்ஷி ஸ்பந்தனம் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ற மாதிரி முதல்ல பரித்தியாகம் அதுக்கப்புறம் ஸ்வீகரணம் அங்கீகாரம் அப்படிங்கறத அவர் சொல்றார். இதுல அந்த ஊரை பாக்குறதே எனக்கு வந்து இத்தனை விதமா தோணுறது அப்படின்றது உல்லேகம் வராதா? ஏன் வரக்கூடாது? ஒத்தர்
ஒத்தர் பகுபிஹி பகுதா ஏகஸ்ய பகுதா உல்லேகனம் அந்த மாதிரி வரதே ஆ வரலாமே ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து உலேக அலங்காரம் இதுதான் இப்ப சொன்னேனே உங்களுக்கு வந்து பல பேர் ஒரே விஷயத்த வர்ணிச்சா அது உல்லேகம் சரியா அதே மாதிரி ஒருத்தனை பலவிதமா வர்ணிச்சாலும் அது வந்து உல்லேகம் பட் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு உபமாவை வச்சுட்டு சொல்றாரு சோ கண்டினியூஸா சொல்றதுனால இது மாலோபமா தான் செட் ஆகும் இது வந்து அவனே அது அப்படின்னு சொல்லல அது போல அந்த ஸ்நாதகா அபியக்தம் இவர் ஸ்நானம் பண்ணவனுக்கு அபியக்தமா இருக்கிறவன் எப்படியோ அந்த மாதிரி இந்த ஜனம் சுகசங்கீனம் ஜனம் அகம் அவைமி அப்படி எடுத்துக்கணும் இங்க உல்லேகம் வர்றதுக்கு பிரசக்தி கிடையாது சரியா நெக்ஸ்ட் மேல புரோஹித ராஜானம் நிர்திஷ்ய போஹோ போஹோ தபஸ்வினஹ அத்ர அசௌ அத்ர பவான் வர்ணாஶ்ரமாணாம் ரக்ஷிதா பிராகேவ முக்தாசனஹ பிரதிபாலயதி பஷ்ய ஏனம் பஷ்யத ஏனம் ராஜானம் நிர்திஷ்ய ராஜாவை கை காமிச்சுட்டு என்ன சொல்றார் அப்படின்னா போஹோ போஹோ தபஸ்வினா தபஸ்விகளே அசௌ அத்ர பவான் வர்ணாஶ்ரமானாம் ரக்ஷிதா சோ இங்க வந்து இங்க இருக்காரு பாருங்கோ இவர் வந்து வர்ணாஶ்ரமங்களினுடைய வர்ணாஶ்ரமங்களை காப்பாற்றுபவர் அப்படின்னா எல்லா வர்ணாஶ்ரமத்துல தர்மத்தை கடைபிடிக்கிறவாளையும் காப்பாத்துறது யாருன்னா இந்த ராஜா பிராகேவ அப்படி இருக்கிற அந்த ரக்ஷிதாவான ராஜா பிராகேவ நீங்க வரத்துக்கு முன்னாடியே முக்தாசனக விடப்பட்ட ஆசனத்தோட இருக்கின்றார் அப்படின்னா இஸ் காட் ஃப்ரம் ஹிஸ் சீட்னு இருக்கும் பிரதிபாலயதி உங்களை உங்களுடைய உங்களுக்கோசரம் பிரதீட்ச பண்றார் பிரதிபாலயதி ஏற்கனவே பார்த்தோம் நம்ம பாலு பாலயத்தினா காப்பாத்துறது பிரதிபாலயத்தினா பிரதீட்சாம் கரோத்தின்னு இருக்கும் சோ பஷ்யத ஏனம் இவரை பாருங்கோ அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் சாருங்கரவக ஓ மகாபிராமண காமம் ஏதத் அபிநந்தனீயம் ததாபி வயம் அத்ர மத்யஸ்தா புதஹா சோ வந்து என்ன அப்படின்னா போஹோ மகாபிராமண மகாபிராமணங்கிறது என்ன அப்படின்னா புரோஹித ரொம்ப ஒரு வசதியான அர்த்தத்துல தான் சொல்றதே வழிய நிந்தார்த்தகம் கிடையாது இந்த மகாங்கிறது சரியா ஓகே சோ மகாபிராமண காமம் ஏதது அபிநந்தனீயம் சோ வந்து என்ன அப்படின்னா இது இங்க வந்து இப்ப வந்து நீங்க ராஜாக்களை வந்து ரிஷிகள் வந்து சம்மானம் படுத்துறது வணங்கப்படுறதுங்கிறது ரொம்ப வந்து ஒரு அது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் ததாபி வயமத்திர மத்தியஸ்தாகா நாங்க வந்து என்ன அப்படின்னா இத வந்து பெருசா வந்து காட்ட போறது இல்லை அதாவது அவ உள்ள வரும்போதே அந்த புரோஹிதன் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட வர்ணாஶ்ரமானாம் ரக்ஷிதா நீங்க வரத்துக்கு முன்னாடியே எழுந்து நிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு வந்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ராஜாக்கள் வந்து இந்த மாதிரி முனிவர்களை வந்து சம்மானம் படுத்துறதுங்கிறது பிரசம்சா யோக்கியம்தான் இருந்தாலும் நான் வந்து மத்தியஸ்தாக அப்படின்னா நாங்க இதை பத்தி பெருசா வந்து வி ஆர் நாட் கோயிங் டு ஹைலைட் திஸ் ஆஸ் அ பெரிய விஷயமாக ஏன் அப்படின்னா குதஹா படிங்கோ குதஹா பவந்தி நம்ராஹ தரவஹ பலாகமைஹி நவாம்புபிஹி தூர விளம்பின கனாஹ அனுத்தத்தாஹ சத்புருஷாஹ சம்ருத்திபிஹி ஸ்வபாவஹ ஸ்வபாஹ ஸ்வபாவஹ ஏவ ஏஷஹ பரோபகாரிணாம் பவந்தி நம்ராஸ் தரவஹ பலாகமனைஹி பல ஆகமனைகி நவாம்புபிஹி தூர விளம்பின கனாக அனுத்தத்தாக சத்புருஷாக சமிருத்திபிஹி ஸ்வபாவ ஏவ ஏஷ பரோபகாரினாம் சோ வந்து என்ன அப்படின்னா பெருசா வந்து நான் இதை ஹைலைட் பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்க ராஜாவை பத்தி சொல்லணும் இன்னொன்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை அந்த அர்த்தத்துல கிடையாது என்ன அப்படின்னா இதை பத்தி பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அதாவது இந்த குழந்தை எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் தான் இது ஃபர்ஸ்ட் வந்துருத்தோன்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணணுமான அந்த மாதிரி சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா நம்ராஹா தரவக பல ஆகமனை ஆகமைகி நம்ராகா பவந்தி தருக்கள் விருட்சங்கள் வந்து பழம் வந்துடுத்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலா அந்த அதனுடைய பிரான்ச்சஸ் வந்து கீழே குனிஞ்சிரும் அதே மாதிரி நவ அம்புபிகி தூர விளம்பினக கனாகா கனாகனா மேகங்கள் மேகங்கள் வந்து நவ அம்புபிகி அந்த புதுசா ரொப்ப அம்புனா ஜலம் ஜலத்தோட இருக்கும் பொழுது அவைகள் அப்படியே தொங்கின்னு இருக்கும் எப்ப வேணா ரெடி டு போர் சரியா அதே மாதிரி
சமிருத்திபிகி சத்புருஷாக அனுத்ததாக பவந்தி. நல்ல ஒரு சொத்தோட நல்ல சமிருத்தியோட இருக்கின்ற சத்புருஷாக சத்புருஷாக சமிருத்திபிகி சமிருத்திகளால அந்த வெல்த்தினால அவ அனுத்ததாக அவளுக்கு ஒரு கர்வமோ திமுறோ கிடையாது. ஏன் இவாளா இப்படி இருக்கா அப்படின்னா சுவாவ ஏவ ஏஷ பரோபகார பரோபகாரா. மத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு இது வந்து சுவாவம். இதை பத்தி பெருசா ஹைலைட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. சோ ராஜாவினுடைய அவன் வந்து வர்ணாசிரம ரட்சிதாவா இருக்கலாம், இருந்தாலும் அவனுக்கு ஏஷக தசிய சுவாவ இந்த மாதிரி எழுந்து நிக்கிறதுங்கிறது அவனுடைய சுவாவம். இதை தனியா நாங்க வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். சரியா, நல்லா இருக்குல்ல? இது வந்து ஐ திங்க் சுபாஷிதமா படிச்சிருக்கோம் இல்லையா? பவந்தி நம்மராஸ் தரவக பலாகமைகி நவாம்புபிகி தூர விளம்பினா விளம்ப அப்படியே அந்த விளம்பினா பொங்கறதுன்னு அர்த்தம். அப்படியே கனாக அனுத்ததாக சத்புருஷாக சமிருத்திபிகி ஸ்வபாவ ஏவ ஏஷ பரோபகாரி. சோ இதுல என்ன அப்படின்னா திருத்திய பாதே உங்களுக்கு வந்து சாமானிய நிபந்தனா அப்பிரஸ்துத பிரசம்சா ஒண்ணு. ஓகேவா? இங்க வந்து இந்த மூணுத்தினுடைய எக்ஸாம்பிள்ல கொடுத்ததுனால என்ன அப்படின்னா ராஜாவும் இந்த மாதிரி அப்படின்னு ராஜா இந்த மாதிரின்னு சொல்லாம இந்த மூணு எக்ஸாம்பிள் மூலமா கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா பிரதிவஸ்து உபமா இங்க. சரியா, ஒரே அந்த அந்த வினயஸ்வபாவம் அப்படிங்கிற ஒரு தர்மம், அதை வந்து பின்ன பின்ன பதத்தினால சொல்றது உங்களுக்கு பிரதிவஸ்து உபமா. நம்ராகா தரவக, சரியா, அதுக்கப்புறம் தூர விளம்பினக கனாக அனுத்ததாக சத்புருஷாக, மூணுமே உங்களுக்கு வந்து இட் ஹின்ட்ஸ் தி ஹியூமிலிட்டி ஆர் மாடஸ்டி பிரசன்ட் இன் அ பர்சன். சரியா, அதனால அது வந்து பிரதி வஸ்துவமா. அப்புறம் வந்து ஸ்வபாவ ஏவ ஏதேஷாம் அப்படிங்கிற போது அர்த்தாந்திரம் மூணுத்தையும் சொல்லிட்டு இதுதான் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றேன். புரியுதா? ரெண்டு வந்து உங்களுக்கு வந்து நம்ராக தரவகங்கிற இடத்துல சுவாபக்தியும் சொல்லிக்கோங்க. இட்ஸ் நேச்சர் ஆஃப் த ட்ரீ இல்லையா? ஆமா. சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சாமானிய நிபந்தனா அப்பிரசுத பிரசம்சா, அர்த்தாந்தர நியாசம், பிரதிவஸ்து உபமா, இது மூணு. நம்ம இவர என்ன தூர விளம்பினா கனாக, அது அது என்ன புரியல, அது என்னது? பிரவர்ஷனசீலாக பவந்தி அத்யர்த்த லம்பனாக அப்படியே தூங்கிட்டு இருக்கு அதிசய வர்ஷுகா. தண்ணி இருக்கிற மேகம் எல்லாம் கீழாக இருக்கும், தண்ணி இல்லாத மேகம் எல்லாம் மேல இருக்கும். பழங்கள் நிறைய இருந்தா மரம் எப்படி இருக்கும்? நிறகுணம் தழும்பாதுன்னு வரும். தரவகா கனாக ரெண்டும் உபமா, உபமேயம் வந்து பரோபகாரினக, அதனால பிரதிவஸ்து உபமா. தர்ம ஐக்கியம் வந்து நம்ராக விளம்பினக அனுத்ததாக, மூணு பதத்தினால ஒரே தர்மத்தை சொல்லிருக்கு. சாபேன ராஜதே சூரக சூரக ராஜதே, எனது ராஜதே ராஜதே, ரெண்டு ரெண்டு தர் ஒரே தர்மம் ரெண்டு வார்த்தையில சொல்றது இல்லையா? அதுதான் பத்தி வச்சு சொல்லுவோம். சாபேன ராஜதே சூரஹ சூர சாபேன ராஜதே. தாபேன விராஜதே சூரஹ சூரஸ்சாபேன ராஜதே. சரியா, சூரியனானவன் தாபத்தினால ஜொலிக்கிறான், சூரனானவன் தன்னுடைய போனால சாபத்தினால ஷைன் ஆறான். சரியா, அதான் சோ பவந்தி நம்ராஸ் தரவக பலாகமைகி நவாம்புபிகி தூர விளம்பினா கனாக அனுத்ததாக சத்புருஷாக சமிருத்திபிகி ஸ்வபாவ ஏவ ஏஷ பரோபகாரி. பிரதிஹாரி தேவ பிரசன்னமுக வர்ணாக திருஷ்யந்தே ஜானாமி விஷ்ரப்த காரியாக ரிஷயஹ. சோ வந்து விஷ்ரப்த காரியாகனு இருக்கு. இங்க பாருங்க, இது சாரி இந்த ஸ்லோகத்துக்கு சத்புருஷோயம் அஸ்ய வினீதத்துவம் விரக்ஷாதேகே இவ பரோபகாரி தத்துவாது ஸ்வபாவ ஏவ ஏதே
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இங்க விஸ்ரப்தம் விஸ்வஸ்தம் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். என்ன அப்படின்னா தேவ பிரசன்ன முகவர்ணாக திருஷ்யந்தே, இந்த பிரதிஹாரி சொல்றா இந்த மாதிரி வந்து இந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஒரு கஷ்டத்துல வந்த மாதிரி தெரியல, எல்லாரும் நல்லா சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அதனால என்னன்னா விஷரப்தகாரியாக ரிஷயாக ஜானாமி, அவ எல்லாம் என்ன அப்படின்னா அவளுடைய காரியம் எல்லாம் சித்திக்கு சித்திச்சுடுத்து ஆர் எந்த ஒரு விக்ன பிரதிகார பிரதிகாராதி பராக வரல அவன், அதுக்கு வந்து ஏதோ அந்த வியாக்குலமா இல்ல அவான், அதுக்கு வந்து வியாக்குலத்து. அதனால என்ன அப்படின்னா நீங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அதாவது விஸ்வஸ்த காரியாகனு சொல்லும் பொழுது விஸ்வஸ்த காரிய சித்தையா காரியம் சித்தியதிவா நவா இது சம்சய ரஹிதாக இத்தியர்த்தா, அந்த மாதிரி வந்திருக்காவா. ந ஏதே விக்ன பிரதீகாராதி பராக பரந்து ஸ்வைர தர்சனாதி லகு காரிய அர்த்தினக ததஸ்தே வியாக்குலத்திய ந அவகாசகா இது பாவக. அதாவது இவ வந்து ஏதோ ஒரு விக்னத்தை குறிச்சு இங்க வந்திருக்காங்கிறது இல்ல, தன்னுடைய தன்னை உங்களை வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணதான் வந்திருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தோன்றது. அதனால நீங்க என்ன என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு வியாக்குலத்திய ந அவகாசக, நீங்க முன்னாடி அவன் வருத்தப்பட்டு இருந்தானோ எதுக்கு வந்திருக்காளோ, நான் வந்து தப்போவனம் விசிட் பண்ணும் போது ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என்னால கொடி மரங்கள் ஏதாவது ஆயிடுதா அப்படின்னு பலது ஆன்டிசிபேட் பண்றானோ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சந்தோஷமா. அதான் சரியா வருவோம். ராஜா சகுந்தலாம் திருஷ்டுவா அத்த அத்ர பவதி காஸ்வித் அவகுண்டனவதி ந அதி பரிஸ்புட சரீர லாவண்யா மத்தியே தபோதனானாம் கிசலயமிவ பாண்டுபத்ராணாம். அத்தி இவோ அப்படின்னு கேக்குறான், ஏன் கேக்குறான் அப்படின்னா அத சாபபலேன சகுந்தலாம் அஜானன்னு அத சாபபலாது சாபத்தினுடைய வசத்தினால he was unable to recognize சகுந்தல, அதனால யார் இது அப்படின்னு கேக்குறான். இவ வந்து இந்த மாதிரி அவகுண்டனம் போத்துன் போட்டு இருக்காளே, தலைய மூடிட்டு இருக்காளே, அதி பரிஸ்புர ஸ்புட சரீர லாவண்யா, அவளுடைய சரீரத்தினுடைய லாவண்யம் வந்து ஸ்புட்டமா வந்து தெரியல ஒண்ணு இன்னொன்னு, இவ எப்படி காணப்படுறா அப்படின்னு ஒரு உபமையோட சொல்றார். என்ன அப்படின்னா தபோதனானாம் மத்தியே இந்த சகுந்தலா இந்த ஸ்திரீ எப்படி இருக்கா அப்படின்னா பாண்டு புத்திரானாம் மத்தியே கிசலயம் இவ நல்ல பாண்டு, பாண்டுனா வெண்மைன்னு இருக்கும் இந்த இடத்துல கிரேன் வச்சுக்கோங்க, நல்ல இந்த காஞ்சி போன ஆர் கிரே ஆன லீவ்ஸ்க்கு நடுவுல அந்த கிசலயம்ங்கிறது அப்பதான் ஸ்ப்ரவுட் முளைச்சி ஒரு துளிர் விட்டுருக்கு, அது வந்து எப்படி இருக்குமோ அது எவ்வளவு அழகா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காஞ்சி போனதுக்கு நடுவுல அது ஒரு அழகு தெரியாதோனோ அந்த மாதிரி இவ காணப்படுறான்னு சொல்றாரு. பாண்டு பத்ராணாம் மத்தியே கிசலயம் இவ பாண்டு, பாண்டுங்கிறது அந்த கிரே கலர் அந்த பத்திரங்கள்லாம் லீஃப், அவைகளுக்கு நடுவுல மத்தியில் எப்படி கிசலயம் இவ ஒரு துளிர் போலவோ அதுபோல தபோதனானா மத்தியே இந்த தபச தனமா வச்சுட்டு இருக்கிற இந்த தபஸ்விகளுக்கு நடுவில் அவகுண்டனவதி ந அதி பரிஸ்புட சரீர லாவண்யா அத்திர பவதி காஸ்வித்து, யாரு இவோ எப்படி அப்படின்னா அவகுண்டனவதி அவகுண்டனம் போட்டுட்டு இருக்கா மூடிட்டு இருக்கா முகத்தை, ந அதி பரிஸ்புட சரீர லாவண்யா ஸ்புட்டமா தெரியல, அதி ஸ்புட்டமா அவளுடைய அழகுங்கிறது தெரியல, அப்படிப்பட்ட இவள் யாரு அப்படின்னு கேக்குறா. சரியா ஆஃப் ஒயிட்டு சரி ஓகே. சோ அவகுண்டனம் அப்படிங்கிறது பிராவரணம், குலாங்கனானாம் ஆச்சாரோயம் தத்வதி இது அதிஸ்புட்டத்துவே ஹேது, ஏன் கிளியரா தெரியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவ பிராவரணம் போட்டு இருக்கா, அவகுண்டனம் போட்டு இருக்கா, ஏன் போட்டு இருக்கா குலாங்கனானாம் ஆச்சார குல நல்ல குலஸ்திரீகளுக்கு ஆச்சாரம் என்னன்னா அவகுண்டனம், ஐ திங்க் இஸ்லாமோட இது முன்னாடியே வந்துருத்து கொடுக்க நமக்கு எல்லாம் அவகுண்டனம் இல்ல அப்படிங்கிறது உபமா. நச்ச பாண்டுபத்ர மத்தியே கிசலயஸ்ய ந சம்பவஹ இதி சங்க்யம் பாண்டுபத்ராணாம் மத்தியே இத்யனேன தத் அந்தர்ஹிதத்வேன கிசலயஸ்ய அஸ்புடதாயாக விவக்ஷணாது, இப்பவுமே வந்து காஞ்சி போன மரத்துல வந்து இந்த மாதிரி தொழிருங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, எதுக்கு இந்த ரிஷிகளோட இந்த ஸ்திரீ வந்திருக்கா, ரிஷிகளுக்கு ஏதோ ஒண்ணு யாச்சகமா வந்திருக்கலாம்,
இல்லனா அவளுடைய ஆபத்தை ரட்சிக்கிறதுக்கு ராஜா கிட்ட வந்திருக்கலாம். கூட ஒரு ஸ்திரீ ஆசின்னு வருவா, அதுவும் பௌத்தமி வந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு குட்டி சின்ன பொண்ணு ஒத்தி வந்திருக்காளே யார் இவோ அப்படிங்கறது ஒரு அது வந்து ஒரு கேள்வியாவே நிக்கிறது. அப்புறம் ததா தயா தபோ தபோதனானா மத்தியே தஸ்யாஹ அசம்பாவியதயா தியோத்யதே கிசலய சாம்யேன லாவண்ய சௌகுமாரிய பூர்ணத்வேன தர்ஷனீயத்வம் தியோத்யதே. கிசலயம்னு சொல்றதுனால அழகாக இருக்கு, அந்த கிசலயம்ங்கிறது சாஃப்டா இருக்கும், சௌகுமாரியமும் அவளுக்கிட்ட தெரியறது சரியா. அது இங்க வந்து உண்மை என்ன அப்படின்னா லாவண்யா ஸ்திரீ அவகுண்டவதி ஸ்திரீ எதுக்கு நடுவுல இருக்கா அவோ அப்படின்னா தபோதனானா மத்தியே இந்த அதி 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 பரிஸ்புட சரீர லாவண்யா ஐயம்னு சொல்றார். அது எதுக்கு எது மாதிரி இருக்கான் அப்படின்னா பாண்டுபுத்திர பாண்டுபத்ரானா மத்தியே கிசலயம் இவ அப்படின்னு கிசலயம் அப்படின்னு நபும்சகலிங்கத்துல போட்டுட்டு அங்க லாவண்யாங்கிறது ஸ்ரீலிங்கத்துல போட்டதுனால இங்க லிங்கபேத தோஷம்னு சொல்லாதீங்கோ, உபமா அழகா இருக்கிறதுனால விட்டுடுங்கன்னு போட்டிருக்க. அத்த உபமாயாக சாருத்வத்தா சாருத்வத்தா சி சாருத்வாது ந லிங்கவேதா தோஷகன்னு போட்டிருக்க இங்க ராஜா பிரசரதி நனு தர்ஷனீய புனஹ அஸ்யாஹ ஆக்ருதிஹ லக்ஷ்யதே. குதூஹல கர்ப்ப உபஹித, நல்ல வார்த்தை. குதூஹலத்தினால அப்படியே ரொப்பப்பட்ட தடுக்கப்பட்ட ஒரு ஒரு இது குதூஹல கர்ப்ப உபஹித எனக்கு தர்க்கா பிரசரதி, என்னால ஐ எம் நாட் ஏபிள் டு அவ எப்படி இருப்பா என்ன இருப்பாங்கிறத சிந்தனை பண்ண முடியல. நனு தர்ஷனியா புனக அஸ்யாக ஆகிருதி லட்சியதே. ஆனா என்ன அப்படின்னா ஏவம் ஸ்வசியாபி விதர்க்கம் உக்த்வா ராஜ்யா வர்ணிதம் சௌந்தர்யம் அப்படி அனுவததி. என்ன அப்படின்னா தர்ஷனியா இது அவ எப்படியும் பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்றான் சரியா. ஆகிருதி லட்சியதே புனஷப்தக தர்க்கசிய அப்பிரசரணே காமச்சரம் சூச்சயதி. என்னதான் இருந்தாலும் அவளை எப்படியான பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அந்த காமசரத்தை சொல்றது சூச்சிக்கிறது. தர்ஷனியா புனக அஸ்யாக ஆகிருதி, அஸ்யாக ஆகிருதி புனக தர்ஷனியா லட்சியத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது புரியுதா. அதுக்கு ராஜா சொல்றார் ரொம்ப ஒரு வசதியான சென்டென்ஸ் இது சாகுந்தலத்துல, பவது இருக்கட்டும் நிர்வர்ணனீயம் பரகலத்ரம். இன்னொரு ஸ்திரீய வந்து வர்ணிக்கக்கூடாது. என்ன மாதிரி ஒரு துஷ்யந்தனுடைய கேரக்டரை இங்கதான் நிறுத்துறாரு. அவனை வந்து அவன் வந்து மகாபாரதத்தை பொறுத்தவரையில் துஷ்யந்தன் சகுந்தலைய ஏமாத்திட்டு போயிட்டான். பட் இங்க வந்து இங்கதான் வந்து இந்த நாயகனுடைய ஸ்டாண்டே இங்கதான். அனிர்வர்ணனீயம் பரகலத்ரம், இன்னொரு ஸ்திரீய வந்து வர்ணிக்கப்படாதுடா டே ஹே அப்படிங்கிறார். ஆமா இது வந்து இதுல வந்து இதுல வந்து காளிதாசனோட அவன் தான் பாரதிய சம்ஸ்கிருத்தியினுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸுங்கிறத இதுல தெரியறது இல்லையா. இன்னொரு ஸ்திரீய வர்ணிக்கப்படாது அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு விஷயம். சோ அனிர்வர்ணனீயம் பரகலத்ரம் அனிர்வர்ணனீயம் பரகலத்ரம் இல்ல இல்ல இருக்கு. இவ யாருன்னு தான் கேக்குறானே வழிய வர்ணிக்க கூடாதுன்னு சொல்றான் அடுத்த சென்டென்ஸ்ல. இப்படி இருக்கிற அழகாக இருக்கிற இவோ பவது அனிவர்ண அனிர்வர்ணனியும் பரகலத்ரம், இன்னொரு ஸ்திரீயானவள் வர்ணிக்கப்படக்கூடாது சரியா.